அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு டுடேஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு டுடேஸ் ரெசிபியில செய்ய போறது உடலுக்கு ஆரோக்கியமான சுவையான உளுந்து கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிறேன் 4 மணி நேரம் இது ஊறி இருக்கு இப்போ இதுக்குள்ளாக்க தண்ணி ஊத்தி அவிய வச்சிரலாம் இது மூழ்கற அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி அதிகமா வச்சா விசிலுக்கு மேல தண்ணி வெளியாயிரும் அதனால பாத்து தான் வைக்கணும் இது கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இத அடுப்புல வச்சு அவிய வச்சிரலாம் 15 நிமிஷம் சிம்ல வச்சே அவிய வச்சிருங்க இப்போ இது அவஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா அவஞ்சிருக்கணும் இது கூட நான் கொஞ்சமா தண்ணி பால் ஊத்துறேன் நான் 800 ml தண்ணி பால் எடுத்துக்கிறேன் கொஞ்சமா இது கூட ஊத்தி இத மசிச்சு விட்டுறலாம் கெட்டி தட்டாம கரைச்சு விட்டுறணும் மறுபடியும் தண்ணி பால் ஊத்தி இத கரைச்சு விட்டுறேன் இத கூடுதலா பால் ஊத்தி கரைச்சோம்னா கெட்டி கெட்டியா இருக்கும் கரைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தி கரைக்கணும் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு 1/2 கப் வெல்லம் இதையும் உள்ளக்க சேர்த்துறலாம் சீனி 2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 2 டீஸ்பூன் ரம்பை இலை 1 இப்ப எல்லாத்தையும் mix பண்ணிரலாம் இது திக்கா இருக்குிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன் இது ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சு காச்சிக்கறணும் நம்ம ரவை 1/2 கப் பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா காய்ச்சிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நான் தேங்காய் பூ சேர்த்துறேன் 1/2 கப் தேங்காய் பூ எடுத்துக்கறேன் தேங்காய் பூடைய फ्लेவர் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால இத மிஸ் பண்ணிர வேண்டாம் கண்டிப்பா சேர்க்கணும் 1 கப் கெட்டியான தேங்காய் பால் இப்போ இதையும் உள்ளக்க சேர்த்துறேன் இது கடைசியா தான் ஊத்துறேன் இது ஊத்துனதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் நம்மளோட சுவையான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிருச்சு இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் சூப்பரா இருக்கு உளுந்து கஞ்சி உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இத அடிக்கடி வீட்ல செஞ்சு நாம சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு Subscribe பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்